பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பது குறித்தும் அரசு அறிவித்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்ட நிகழ்ச்சியில் மாண்பு அமைச்சர் பெருமக்களும் மாண்பு சட்ட உறுப்பினர்களும் மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள், மீனவ சங்க பிரதிநிதிகள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்த கூட்டமைப்பு நிர்வாகிகள், மகளிர் சுயக்குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டு தம்முடைய கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். மாண்பு அம்மாவுடைய அரசு நோய் பரவலை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் நோய் பரவலை தடுப்பதற்காக ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து அதன் மூலம் நோய் பரவல் ஓரளவுக்கு தடுக்கப்பட்டது. நோய் பரவல் படிப்படியாக குறைந்தவுடன் ஊரடங்கு தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு வேளாண் தொழிலுக்கு 100% விலக்கு அளிக்கப்படுகிறது, தளர்வு அளிக்கப்படுகிறது. குறு சிறு நடுத்தொழில் தொழில் மற்றும் தொழில் பெரிய தொழில் நிறுவனங்கள் 100% தொழில் தொகை தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுவரை கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை 5,393 பேர். கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு குணமடைந்து வீடு திரும்பிய எண்ணிக்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5,048. கொரோனா வைரஸ் தொற்றால் எண்ணிக்கை 115. 21 கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் 15 பேர். குணமடைந்து வீடு திரும்பிய எண்ணிக்கை நேற்றைய தினம் 10. தற்போது நோய் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருவோருடைய எண்ணிக்கை 230. 21/9/2000 வரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மொத்த பரிசோதனைகளில் பங்கு பெற்ற எண்ணிக்கை 76,650 பேர். பரிசோதனைகளும் ஒன்று இருக்கின்றது. இந்த மாவட்டத்தில் படுக்கை வசதியை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனையில் 13 549 படுக்கை வசதி இருக்கின்றன. தனியாரில் 3 இடத்துல 105 படுக்கை வசதி செய்யப்பட்டிருக்கின்றன. கோவிட் கேர் சென்டர் பொறுத்த வரைக்கும் அரசு கட்டங்கள் 4,350 படுக்கைகள், தனியார் கட்டங்கள் 3,250 படுக்கைகள் தயார் நிலையில் தேர்வு செய்யப்பட்டாய். அரசு மருத்துவமனையில் படுக்கையில் 549, தனியார் மருத்துவமனையில் 115 தேர்வு செய்யும். இன்றைக்கு நோய் பரவலை தடுப்பதற்காக மருத்துவமனையில் அனைத்து உபகரணங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன, போதிய கையிருப்பு உள்ளன. இந்த நோய் பரவலை தடுப்பதற்காக மருத்துவ நிபுணர்கள் வழங்கிய ஆலோசனைப்படி தமிழ்நாடு முழுவதும் காய்ச்சல் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன் விளைவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4/1 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டன. 2,617 காய்ச்சல் பரிசோதனைகள் இந்த மாவட்டத்தில் ஃபீவர் கேம்ப் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதில் சுமார் 90,195 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பரிசோதனையில் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நடவடிக்கை எடுத்த காரணத்தினால்தான் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் படிப்படியாக நோய் பரவல் தடுக்கப்பட்டு இன்றைக்கு பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நடமாடும் மருத்துவமனை, அதையும் இந்த மாவட்டத்தில் செயல்படுத்தியின் விளைவு ஏதாவது ஒரு கிராமத்திலே ஒரு பகுதியிலே ஏதாவது தொற்று ஏற்பட்டால் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்கள் சோதனை நடத்தி அந்த சோதனையில் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனை சேர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைய, இதையெல்லாம் செய்ததன் காரணமாக
இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் படிப்படியாக நோய் பரவல் குறைக்கப்பட்டுன்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் நோய் பரவல் இன்றைக்கு குறைந்து வருகின்றன. நீங்கள் மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழகத்தில் எந்த அளவுக்கு நோய் பரவல் குறைக்கப்படுகிறோம், அதற்காக அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை இன்றைக்கு பலன் தந்திருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோடு இந்த மாவட்டத்திற்கு நீண்ட நாள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இங்கே இருக்கின்ற சட்டப்பேரவைகள் பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை இந்த மாவட்டத்திற்கு கொடுத்திருக்குது. நானே நேரடியாக வந்து இந்த அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றிருக்கிறோம். இந்த 345 கோடி உள்ள இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைய இருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இந்த மருத்துவக் கல்லூரி உருவாகின்ற பொழுது அங்கேயே மருத்துவமனை உருவாக்கப்படுகிறது. இதனால் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை அம்மாவுடைய அரசு தான் உருவாக்கி தந்திருக்குது. அரசு தள மருத்துவமனையில் வளாகத்தில் மகப்பேர் மற்றும் குழந்தைகள் நல மைய கட்டிடம் 18 கோடி ரூபாயில் இன்றைக்கு கட்டப்பட்டு பணியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பணி முடிந்த பிறகு மகப்பேர் அந்த ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் இன்றைக்கு பிரசவம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரசவ வசதி எளிதாக அந்த கட்டட வசதி இருந்தால் அங்கே உயர்தர சிகிச்சை அளித்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அதேபோல் பரமக்குடி அரசு மருத்துவமனை விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு ₹4.20 கோடியில் பணி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்பதற்காக நான் ஏற்கனவே சட்டப்பேரவை 110 விதியின் கீழ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டேன். அதில் முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தும் என்ற அறிவிப்பை வெளியிட்டேன். அந்த அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் இன்றைக்கு அனைத்து தொகுதியிலுமே அந்த முதலமைச்சர் சிறப்பு குறை திட்டத்தின் மூலமாக மக்களிடத்தில் மனுக்களை பெற்று விரைவாக அந்த குறைகளை தீர்க்க வேண்டும். அதுதான் அந்த திட்டத்தின் நோக்கம். அதன்படி நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் 9,302 மனுக்கள் முதலமைச்சர் சிறப்பு குறைதீர்க்கும் திட்டத்தின் மூலமாக மனுக்களை பெற்று 5,180 மனுக்கள் தீர்வு காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் 2019-20 நிதியாண்டில் முதியோர் உதவித்தொகை 4,198 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்டத்தில் மட்டும் பட்டா மாற்றம் 81,525 பேர் கேட்டிருக்காங்க. நம்ம அதில் தகுதியான 47,128 பேருக்கு பட்டா மாறு செய்து கொடுத்துருக்குறாங்க. பொதுப்பணித்துறையில் பல்வேறு திட்டங்கள் இந்த மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுகின்றது. கடந்த 3 ஆண்டில் குடிமராமத்து திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். இன்றைக்கு கிராமத்தில் உள்ள ஏரிகள் குளங்கள் குட்டைகள் பூரணிகள் அனைத்தும் இன்றைக்கு தூர்வாரப்பட்டு கோடை காலத்திலே அந்த நீர் சேமிப்பு தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்த மாவட்டத்தில் மட்டும் 48.5 கோடி ரூபாயில் இன்றைக்கு முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்றப்படுகிறது. 94 குடிமராமத்து பணிகள் முடிக்கப்பட்டுகிறது. 2020-21 ஆண்டு 31 கோடி ரூபாயில் 44 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 70% பணிகள் இன்றைய தினம் முடிக்கப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நீர்நிலை பழுதுபார்த்தல் புதுப்பித்தல் மற்றும் மறுசீரமைத்தல் திட்டத்தின் கீழே ராமநாதபுரம் பரமக்குடி முதுகுளத்தோர் மற்றும் கடலாடி வட்டங்களில் பரமக்குடி போகலூர் திருப்புல்லானி முதுகுளத்தோர் மற்றும் கடலாடி தொகுதியில் 33 நீர்நிலை ₹12 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கு மையில் தற்போது நடைபெற்று வருகின்றன. நபார்டு நிதியுதவுடன் மண்டபம் ஒன்றையும் சாத்தபங்கன் வலசை கிராமம் சீனிப்பு தெற்கா அருகே மன்னார் உள்ளிட கடலோர பகுதியில் கடல் அரிப்பு அங்கெல்லாம் அந்த கடல் அரிப்பு ஏற்பட்ட காலத்தில் அந்த கடல் அரிப்பை தடுப்பதற்காக அந்த தடுப்பு சுவர் அமைப்பதற்காக 11.15 கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கீடு செஞ்சு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆர்எஸ்மங்கலம் மட்டும் ஆர்எஸ்மங்கலம் பெரிய கண்மாயை ₹18.82 கோடி மதிப்பீடு நவீனப்படுத்த பணி துவக்கப்பட்டுகின்றது. ராமநாதபுரம் பெரிய கண்மாய்க்கு நீர்வரத்து பெறுவதற்கு வைகை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள தலைமதகில் ₹5.5 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் நீர் போக்கி அமைக்கும் திட்டம் அரசில் பரிசீலிக்கின்றது. பரமக்குடி செவ்வூர் கிராமத்தில் வைகை ஆற்றின் குறுக்கே ₹8.5 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் பணி தடுப்பணை கட்டும் திட்டம் அரசில் பரிசீலிக்கிறது. பரமக்குடி சூடியூர் கிராமத்தில் வைகாட்டின் குறுக்கே ₹8.5 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும் திட்டம் அரசில் பரிசீலிக்கிறது. கடலாரி ஏவு சிலங்குளம் கிராமத்தில் கூரன்கோட்டை அருகே குண்டாறு ஆற்றின் குறுக்கே ₹7.14 கோடி மதிப்பீட்டில் ஒரு தடுப்பணை அமைக்கும் திட்டம் அரசில் பரிசீலிக்கிறது. பரமக்குடி மாங்குடி மற்றும் தேவநேரி கண்மாய்களுக்கு பாசன வதி அளிக்க பரணையாற்றின் குறுக்கே ₹3.70 கோடி மதிப்பில் அணைக்கட்டு அமைக்கும் திட்டம் அரசில் பரிசீலிக்கிறது. இதெல்லாம் தடுப்பணை கட்டுகின்ற திட்டங்கள். அதேபோல
இன்னைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்த மாவட்டத்தில் நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு காவிரி குண்டாறு திட்டம் மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு தோராயமாக 14,000 கோடி. ஆக இதுவரை 14,000 கோடி அளவில் எந்த திட்டத்தையும் நீர் மேலாண்மைக்காக செய்தது கிடையாது. முதன் முதலாக மாண்பு அம்மாவுடைய அரசு தான் 14,000 கோடி, தோராயமாக 14,000 கோடி மதிப்பீட்டில் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நிறைவேற்றிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணையிலிருந்து உபரியாக வருகின்ற நீர் வீணாக போய் கடலில் கலக்கின்றது. அப்படி வீணாக போய் கடலில் கலக்கின்ற அந்த நீரை இந்த காவிரி குண்டார் திட்டத்தின் மூலமாக கால்வாய் அமைத்து அதை திருப்பி விடுகின்ற பொழுது இப்படி ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற வறட்சியான மாவட்டத்தில் ஏரிகள், குளங்கள், ஊரணிகள் அனைத்தும் நிரப்பப்பட்டு நிலத்து நீர் செறிவூட்டப்படும். இதற்கு தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இந்த திட்டம் காவிரி கரூர் மாவட்டத்தில் கட்டளை பகுதியில் துவங்கப்படுகிறது. இதனுடைய நீளம் 259 கிலோமீட்டர், கால்வாய் வெட்டப்படும். இதற்கு ஆகின்ற செலவு தோராயமாக 14,000 கோடி. இது கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், பிறகு அதுக்கடுத்து புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த மாவட்டத்தெல்லாம் பயன்படும். ஆகவே இந்த மாவட்டத்தை 3 பகுதியாக எடுக்கப்படுகிறது. திட்டம் நிறைவேறுவதற்காக 3 பகுதியாக பிரிக்கப்படுகின்றது. முதல் பகுதி காவிரி முதல் தெற்கு வெள்ளாறு வரை நெடுகை 0 கிலோமீட்டரிலிருந்து 118.45 சைபர் 0 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த திட்டத்தை முதற்கட்டமாக எடுக்கிறோம். அடுத்தது இரண்டாம் கட்டம் தெற்கு வெள்ளாறு முதல் வைகை வரை நெடுகை 118.45 கிலோமீட்டர் முதல் 226.38 கிலோமீட்டர், அதாவது 108 கிலோமீட்டர் நீளம் ரெண்டாவது பகுதியில் எடுக்கிறோம். மூன்றாவது பகுதி வைகை முதல் குண்டாறு, இதில் 226.38 கிலோமீட்டர்லேருந்து 259 கிலோமீட்டர் வரை 33 கிலோமீட்டர் வரை கால்வாய் அமைக்கிற பணி. இது ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்திற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு 700 கோடி ரூபாய் போன பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. வருகின்ற ஜனவரி மாதம் 2021 ஜனவரி இறுதியில் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி அந்த நேரத்தில் தெரிவித்து விடுகின்றேன். இந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 100,000 ஏக்கர் பாசன வசதியில் பெறும். இது மிகப்பெரிய திட்டம். இந்த வறட்சியான மாவட்டத்திற்கு ஒரு பசுமையான மாவட்டமாக உருவாக்குவதற்கு அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை என்று நேரத்தில் தெரிவிக்கின்ற இந்த மாவட்டத்தில் பரமக்குடி, முதுகுளத்தூர், ஆர்எஸ் மங்கலம், கமுதி, கடலாடி மற்றும் திருவாடனை ஆகிய வட்டங்களில் உள்ள 382 குளங்கள் நிரப்பவும், நிலத்தடி நீர் செறிவூட்டும் இந்த திட்டத்தின் வாயிலாக பயனடையும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இது வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். அதோட இந்த மாவட்டத்தில் 4 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்குறோம். 4 நடுநிலைப்பள்ளியை உயர்நிலைப்பள்ளி ஆக்கியிருக்கோம். 3 உயர்நிலைப்பள்ளியை மேல்நிலைப்பள்ளி ஆக்கியிருக்கிறோம். 1 சட்டக்கல்லூரியும் கொடுத்துருக்குறோம். 76 கோடியில் அது கட்டணம் கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது. அவை கல்லூரிக்கு இந்த பின்தங்கிய பகுதியில் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்வி படுப்பதற்கு இவ்வளவு வசதியை அம்மாவுடைய அரசு செய்து கொடுக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண் தொழில், மீன்பிடி தொழில், அதே போல் பனைத்தொழில், உப்பு உற்பத்தி செய்கின்ற தொழில், பிறகு சுற்றுலா அதிகமாக வந்து செல்கின்ற பகுதி. ஆகவே 5 தான் உள்ளடங்கி இந்த மாவட்டம் இருக்கிறது. ஆகவே 5ஐயும் பிரதானமாக எடுத்துக்கொண்டு மாண்பு அம்மாவுடைய அரசு கவனம் செலுத்தும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்களை அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தந்தது அம்மாவுடைய அரசு தான். 2016-17 ஆம் ஆண்டு கடுமையான வறட்சி, அப்படி வறட்சியால் விவசாயிகள் பெரு இழப்பீடை சந்தித்தார்கள். அவர்கள் பயிரிட்ட பயிரெல்லாம் கருகி போய்விட்டது மழை இல்லாத காரணத்தினாலே. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து கிட்டத்தட்ட 140,636 விவசாயிகளுக்கு 146 கோடி இடுபடல் நிவாரண உதவித்தொகை வழங்கிய ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான். இதற்கு வந்து
வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டனதே கிடையாது, அம்மாவுடைய அரசு தான் வழங்குச்சு. அதே போல் இன்றைக்கு விவசாயியுடைய நலன் கருதி பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே இந்தியாவிலேயே இன்றைக்கு இழப்பீட்டுத் தொகையை அதிக அளவை பெற்றுத்தந்து விவசாயிகளுக்கு தந்து ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான். நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டில் 350,220 விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட இழப்பீட்டுத் தொகையாக 1,316 கோடி பெற்று தந்திருக்கிறாங்க. மிக அதிக அளவில் இழப்பீடு தொகை பெற்றுத்தந்த அரசு அம்மாவுடைய அரசு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் 116 கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 69,000 விவசாயிகள் என்று நான் கருதுகிறேன். அவர்களுக்கு இன்னும் இழப்பீட்டுத் தொகை இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கப்படாது என்று அரசனுடைய கவனத்திற்கு வந்தவுடன் நம்முடைய வேளாண் துறை அதிகாரிகள் அதற்கு முயற்சி செய்து இன்னும் 1 மாதத்திற்குள் அந்த இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தருவதற்கு உடனே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து விரும்புகிறேன். அதேபோல் தொழிற்சாலை இன்றைக்கு பல தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கும் அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு மணக்குடி தொழிற்பூங்கா, அதேபோல் சக்கரக்கோட்டை தொழிற்பூங்கா, 2 இடத்துல தொழிற்பூங்கா உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மணக்குடி தொழிற்பூங்காவில் இன்றைக்கு 200 கோடி ரூபாய் முதலில் இழுக்கப்பட்டு 7,000 நேரடி வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதில் 30 ஜவுளி தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். சக்கரக்கோட்டை தொழிற்பூங்காவில் கடல் உணவு உற்பத்தி மற்றும் இதர தொழிற்சாலைகள் அமைய வகை ஏற்படுத்துவதற்காக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இங்கே 150 கோடி முதலீடு இருக்கப்பட்டு 4,000 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதுபோல் மீனவர்களுக்கு இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் மீன் பிடிக்கின்ற அந்த மீனவர்களுக்கு படகுகள் வழங்குவதற்காக நான் ஏற்கனவே பாரத பிரதமரை சந்தித்த பொழுது இந்த படகுகள் வாங்குவதற்கு மீனவர்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். மத்திய அரசும் அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ஒரு படகை கட்ட வேண்டும் என்றால் சுமார் 80 கோடி 80 லட்சம் ரூபா செலவாகும். அதில் 50% மத்திய அரசு கொடுக்குது, 40 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க 80 லட்சத்தில். மாநில அரசு இன்றைக்கு 16 லட்சம் கொடுக்குது, 20% கொடுக்குது. ஆகவே இதில் வந்து 2 சேர்த்துனா 56 லட்சம் மானியமாக கொடுக்குறான். ஒரு படகு வாங்குவதற்கு மீனவருக்கு 56 லட்சம் மானியமாக கொடுக்குது. நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 22 ஆழ்கடல் படகுகள் 17.6 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டு உள்ளது. இதற்காக 70% மானியமாக 12.35 கோடி ரூபாய் அரசு கொடுத்திருக்குது. இன்னும் 232 மீனவர்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக மானியம் வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதில் மீனவருடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மாண்பு அம்மாவுடைய அரசு ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூக்கையூரில் 128.7 கோடி மதிப்பில் மீன்பிடி துறைமுகம் கட்டி முடிக்கப்பட்டு என்னால் திறக்கப்பட்டு இன்றைக்கி பயன்பாட்டு கொண்டு வரப்படுகிறது. அதே போல் மீனவர்களுடைய நீண்டகால கோரிக்கை ஏற்று குந்துக்கல்லியில் ரூபாய் 70 கோடி மதிப்பீட்டில் மீன்பிடி இறகுதளம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வர செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். கேளுங்க, விவசாயின்னு சொல்ல முடியும்? நீங்கள் நிருபர் தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பத்திரிக்கை இருந்தால் நீங்கள் செய்தி குறிக்க வந்தால் நிருபர்னா நிருபர்னு சொல்கிறீங்க. நான் விவசாயின்னு தான் சொல்ல முடியும், வேறு என்னென்னு சொல்கிறது? அவர் எதுவுமே அவருக்கு தென்படலை, இந்த ஆட்சியில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா விவசாயி நான் இவ்வளோ திட்டத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். காவிரி குண்டாறு திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம், யார் நிறைவேற்றினாங்க? எவ்வளோ தடுப்பணை கட்டிருக்கிறோம், குடிமராமத்து திட்டம் கொண்டாந்துருக்குறோம், இவ்வளவுலாம் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த திட்டத்தை நான் கொண்டாந்துருக்குறோம். ஆகவே விவசாயி என்று அவர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டே விவசாயி என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன். அந்த விவசாயத்தை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. தெரிஞ்சால் தானே அவர் விவசாயத்தை விவசாயி என்றால் என்ன என்று தெரியும். தெரியாவிட்ட போய் என்ன கேட்டால் என்னென்னு சொல்லுவார், அப்படி தான் சொல்லுவார். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏற்கனவே மாண்பு அம்மாவுடைய அரசு இந்த திட்டத்தை ஆதரிப்பதற்கு காரணமே இன்றைக்கு விவசாயிகள் அவர் நலன் காக்கப்பட வேண்டும். 3 சட்டங்களை மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுகின்றது. அந்த 3 சட்டத்திலையுமே விவசாயிகள் பயனளிக்கக்கூடிய திட்டமாக இருக்கின்ற காரணத்தினால தான் நாங்கள் ஆதரித்தோம்.
விவசாயிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் ஆதரிக்கும். அதே வேளையில் விவசாயத்தை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் மாண்பு அம்மாவுடைய அரசு எதிர்க்கும். அதுதான் அரசுடைய நிலைப்பாடு. அதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். இவர்களைப் போல இன்றைக்கு டெல்டா பகுதியில் நல்லா தெரியும், விளைநிலங்கள் நிறைந்த பகுதி, அங்கே வந்து மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறதுக்கு யார் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா? முத முத கொண்டு வந்ததே திரு ஸ்டாலின் தான். அவர் தானே துவக்கி வச்சாரு. அதை முடிவுக்கு கொண்டு வந்து யாரு? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சது அம்மாவுடைய அரசு, விவசாயிகளை பாதுகாத்தது அம்மாவுடைய அரசு. மறுக்க முடியுமா? திரு ஸ்டாலினால ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்ததற்கு காரணமாக இருந்தது திரு ஸ்டாலின் அவர்கள். அதே அப்படிப்பட்ட விவசாயியுடைய நீண்ட நாள் கோரிக்கையை முடிவு கொண்டு வந்து இன்றைக்கு மத்திய அரசில் வாதாடி போராடி இன்றைக்கு அவருக்கு ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். விவசாயம் அழிக்கப்படுவதை தடுத்து நிறுத்திக்கின்றோம். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டங்கள் எல்லாம், ஹைட்ரோ கார்பன் திட்டமும் சரி, மீத்தேன் ஈத்தேன் திட்டமும் சரி, வருவதற்கு முனைப்பு காட்டியவர், அதற்காக ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டவர் திரு ஸ்டாலின். அதை மறைக்கவும் முடியாது, அது விவசாயிகள் மறக்கவும் மாட்டாங்க. அதுக்கு விளக்கம் கேட்டிருக்கிறோம், அதுக்கு விளக்கம் கேட்டிருக்கிறோம். ஆமாம் கேட்டிருக்கிறோம், கேட்க போகிறோம், சாரி கேட்க போகிறோம். ஆனால் அவரே சொல்லியிருக்காருல்ல, என்னுடைய கருத்தை பதிவிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதுக்கு விளக்கம் கேட்கப்படும். என்னங்க? அதாவது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இப்படி வந்த கோரிக்கை வந்துட்டு இருக்குது. அந்த கோரிக்கை ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நகராட்சி ஆனால் அதுக்கு எவ்வளோ ஜனத்தொகை இருக்கணும், அதில் என்னென்னு இருக்கணும் விதிகள் இருக்குது, அதுக்கு உட்பட்டு இருந்தால் அதை அரசு பரிசீலிக்கும். அதான் நான் கொடுத்துட்டு தந்துருக்கிறேன். நிவாரணம் 5 லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னது கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். பத்திரிகையாளர்கள் வந்து அந்த பணியில் ஈடுபட்டு இருந்த பொழுது இந்த கொரோனா வைரஸ் ஏற்பட்டு இறந்தால் அவர்களுக்கு அறிவித்தேன், அது மாதிரி கொடுத்தேன். அது இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் 3000 ரூபா கொடுக்கணும், அதுவும் கொடுத்தாச்சு, அறிவிச்சதெல்லாம் கொடுத்துட்டேன். இது தற்போது இந்த கேள்வி இங்கே எழ தேவையில்லை. இது வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தடுப்பு பணி குறித்தும் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி பணி குறித்தும் தான் இந்த ஆலோசனை கொடுத்துக்கு வந்திருக்கோம். அதிலிருந்து அதான் கேள்வி தான் கேளுங்க. ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் ஒரு கல்லூரி நாங்கள் துவக்கியிருக்கிறோம். ராவணம் ஒவ்வொரு இடத்துக்கும் படிப்படியாக தான் துவக்க முடியும். இன்றைக்கி இந்த மாவட்டத்தில் மாண்பு அம்மாவுடைய அரசு ஏற்படுத்த பிறகு, நான் முதலமைச்சராக வந்த பிறகு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்துருக்கிறேன். 345 கோடியில் கொண்டு வந்து திட்டம் இன்றைக்கி அடிக்கல் நாட்டப்பட்டு பணி துவங்கிச்சு. அதே போல் இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் பேரில் ஒரு அரசு கல்லூரி ஏற்படுத்தி, அது இல்லாத 3 கல்லூரிகள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. அதோட இந்த பகுதி மக்களுடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று, மக்களுடைய கோரிக்கை ஏற்று சட்டக்கல்லூரி வேணால் அதையும் கொண்டாந்தோம். இவ்வளோ கொண்டாந்துருக்கணும், ஒவ்வொன்றா தானே கொண்டு வர முடியும், அதான் ஒவ்வொன்றாக கொண்டு வரப்படும். ஆகவே ஒரு அரசு என்பது எல்லாமே ஒரே நேரத்தில் செயல்பட முடியாது, நிதி தேவை. ஆகவே அந்த நிதி ஆதாரம் இருந்தால் தான் அதை செயல்படுத்த முடியும். சும்மா அறிவிச்சிட்டு போகிறதில்ல, அறிவித்த உடனே செயல்படுத்திக்கிட்ட அரசு அம்மாவுடைய அரசு. மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும்னு சொன்னால் தொடங்கின உடனே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, பணி துவங்கியாச்சு, நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் சட்டக்கல்லூரி துவக்கப்படும்னு சொன்னால் நிதி ஒதுக்கீடாச்சு, கட்டணம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லுவதே செய்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு. அதே போல் இப்போ தான் இன்றைக்கி காவிரி குண்டார் மிகப்பெரிய திட்டம், 14000 கோடி. இது வரைக்கும் இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சு எந்த திட்டத்தை நிறைவேற்றது கிடையாது. நீர் மேலாண்மைக்கு அந்த திட்டத்தையும் நாங்கள் வந்து இப்போ ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளே அந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது அவருடைய இஷ்டம், அவருடைய கட்சி தலைவர். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதிமுக கோடி பறக்கும், நாங்கள் ஏற்கனவே இருக்கிறோம். அதிமுக கோடி நிலையாக பறந்து கொண்டு இருக்கோம். அதிமுக கொடி பிறக்காது கோட்டையில், தேசிய கொடி தான் பிறக்கும். அது அவரை தான் கேட்கணும். என்ன கேட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்?
அதிகமா பனை மரம் வெட்டுறாங்கன்னா யார் வெட்டுறாங்கன்னு நீ சொன்னா தானே அங்கே ஒன்று. ஆனால் அவரவர் தோட்டத்தில், அவரவர் தோட்டத்தில், அவரவர் சொந்த தோட்டத்தில் அவர்கள் வெட்டுவதற்கு உரிமை இருக்கிறது. புரியுதுங்களா? அதை வந்து நம்ம தடுக்க முடியாது. நீங்கள் ஏதாவது வந்து, அதாவது அதான் சொல்கிறேன், ஏதாவது புறம்போக்கு நிலமோ அரசுக்கு சொந்தமான நிலத்தில் யாராவது அத்துமீறி இப்படிப்பட்ட செயல் ஈடுபட்டால் அதை அவனை சரி அரசுக்கு கொண்டாந்து கொண்டு தான், மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டு வந்தால் அரசு தடுத்து நிறுத்தாமல் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும். அதாவது இது சம்பந்தமாக 1/9/2020 அன்று இந்த வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு விட்டது. 452 பேர் புகார் செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே அந்த பொருளாதார குற்றப்பிரிவில் தான் அந்த அவர்கள் வைத்திருந்த சொத்துக்களை முடக்க முடியும், அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க முடியும், அதை அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு துரிதமாக எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதெல்லாம் கிடையாது. இப்போதான் நாங்கள் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு 1/9 மாத்தியாச்சே, மாத்திய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அப்படிலாம் தவறு, அது சட்ட சிக்கல் இருக்கலாம், அது சட்டத்தெல்லாம் பார்க்கணும். நாங்கள் போய் நீர்மன்றத்துக்கு நான் போகல. நீங்கள் வைக்கிற கோரிக்கை தான், நீங்கள் கேள்வி கேட்கலாம், அதை வச்சு தான் நான் பதில் சொல்கிறேன். எங்கள்கிட்ட அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யார் குற்றச்செயல் ஈடுபட்டாலும், யார் இந்த இப்படிப்பட்ட செயல் ஈடுபட்டாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது தனிப்பட்டது, நீங்க அதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. என்னங்க அதாவது ஒவ்வொரு பகுதியாக மாண்புகிரியையும் புரட்சித் தலைவி அம்மா அறிவித்த திட்டத்தை படிப்படியாக நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஏன்னா எல்லாத்துக்குமே நிதி தேவை. ஆகவே அந்த நிதி எல்லாம் ஒரே காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. இன்றைக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் அம்மாவுடைய அரசு எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. கூட பாதாள சக்கர திட்டம் ஒரு பதில் நிறைவேற்றப்படுகிறது. என்ற வீடுகளுக்கெல்லாம் மின் இணைப்பு கொடுக்கின்றது. ஜன்சன் திட்டத்தில் வீடுகளெலாம் மின் இணைப்பு கொடுக்கின்ற திட்டத்தை, குடிநீர் குழாய்கள் இணைப்பு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை செயல்படுத்தி கொடுக்குறோம். மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க என்பதற்காகத்தான், இந்த வறட்சியான மாவட்டத்திற்கு நிலையான நீர் கிடைக்க வேண்டியதற்காக தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் கொண்டாரோம். இப்படி கொண்டு வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படாது. நிலத்தடி நீர் உயரும், செறிவூட்டப்படும், அப்போ கிணறுல தண்ணி நமக்கு கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும், வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்கும். அதனால் இந்த பகுதி இன்னொரு 3-4 ஆண்டு காலத்தில் ஒரு பசுமையான நிறைந்த பகுதியாக இருக்கும். அப்போ உங்களை பார்க்கும்போது நல்லா சந்தோஷப்படுவீங்க. நன்றி, வணக்கம்.